ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம கல்ச்சுரல் செட்டிங் அப்படின்றத அப்படியே பிரிப்போம். கலாச்சார ஒரு அமைப்பு சரிங்களா, இந்தியாவோட கலாச்சார அமைப்பு இதுதான் சிம்பிள். ஓகே தமிழில் சொல்லும் பொழுது அதை நம்ம எப்படி போகலாம், கலாச்சாரம் முதல்ல கலாச்சாரம் அப்படின்னா என்ன அதை நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதோட செட்டிங் அமைப்பு பற்றி பார்க்கலாம். கலாச்சாரம் அப்படின்னா வந்து என்னென்னா, ஒரு மக்கள் அதாவது அவங்களோட வே ஆஃப் லைஃப், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி பண்ணுறாங்க, எப்படி வந்து வாழ்கிறாங்க, அவங்க வந்து நாடோடியாக வாழ்கிறாங்களா அல்லது கூட்டமாக வாழ்கிறாங்களா, சிட்டியில் இருக்காங்களா அல்லது வில்லேஜில் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன ரிலீஜியனை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, அந்த ரிலீஜியனை பொறுத்து அந்த பழக்க வழக்கங்கள் வந்து மாறுதா. இப்போ இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம் நமாஸ் பண்ணுவாங்க ஓகேவா. இப்போ ஹிந்துக்கள் அப்படின்னா இந்த அஷ்டலட்சுமி விரதம் இதெல்லாம் வந்து இருப்பாங்க ஓகே. இதே இது ஒரு கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜீசஸ் கிரைஸ்த வந்து போடுற மாதிரியான ஒரு பண்டிகைகள் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த பண்டிகைகள்லாம் மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி மாற்றி அமைச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொங்கலுக்கு நம்ம கரும்புலாம் வச்சு கொண்டாடுவோம் சரியா, சூரியனுக்கு வழிபாடு செய்யறது. அப்போ இந்தியான்ற ஒரு நாடு இப்போ இதே மாதிரியான ஒரு நம்ம ஆளுங்க வந்து கரும்பு வச்சு படைக்கிறது, தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு கடவுளுக்கு படைக்கிறதுன்றது ஒரு இதாக இருக்கு, இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். இப்போ இதே இது ஆப்பிரிக்காவில் போனீங்கன்னா அவன் ஒரு இதை வச்சு படைச்சிட்டு இருப்பான். இப்போ இதில் போனோம்னா, இப்போ ஃபாரின் போனோம்னா அவன் ஆப்பிளை வச்சு கடவுளுக்கு படைச்சு அதை கொடுத்துட்டு இருப்பான். ஈவன் யூரோப்பியன் இதில் வந்து வைன் வந்து சப்ளை பண்ணுவாங்க இதில் கிறிஸ்மஸ் எல்லாமே. காரணம் என்னன்னா அந்த சைடு வந்து மெடிடேரியன் கிளைமேட்ல நிறைய திராட்சைகள் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைய கிடைக்கும். ஸோ அதனால ஒயின் தயாரிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால அவங்க ஒயின் சப்ளை பண்றாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கை முறை, த வே ஆஃப் லைஃப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வே ஆஃப் லைஃப் தான் கலாச்சாரம். அவ்வளவுதான், நம்ம அந்த கலாச்சாரத்துல நம்ம பேசுறது, நம்ம ட்ரெஸ் இந்த பாருங்க நான் ஒரு குல்லா போட்டிருக்கேன், ஏன்னா பனியும் மழையும் சேர்ந்து கலந்தடிக்குது. ஸோ அப்போ வந்து குல்லா போட வேண்டியதா இருக்குது ஓகேவா. இதே இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது, இதே இது இன்னும் நார்த்ல அயர்லாந்து அந்த மாதிரி கிரீன்லாந்து அந்த மாதிரி இடத்துல இருந்தோம்னா ஃபுல்லா முகம் மட்டும் தெரியற மாதிரி வச்சுக்கிட்டு மட்டும்லாம் ஸ்வெட்டர் அந்த மாதிரி போட்டுக்கோம், உள்ளன்லாம் போட்டுக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த நம்மளோட லைஃப் அப்போ இதை பொறுத்து மாறுதா. இப்போ நான் இந்த ஷர்ட் போடுறதுக்காக, இந்த குல்லா போடுறதுக்காக, இந்த குல்லாவை தேடி எடுக்கும்போது ஒரு டைம் 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 அப்படின்றது பாஸ் ஆகுது. அப்போ அந்த டைம் அப்படின்றதான் லைஃப், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ லைஃப் இஸ், அதாவது லைஃப் இஸ் மணி அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் இட் இஸ் நாட் ஸோ. லைஃப் இஸ் நத்திங் பட் த டைம், அவ்வளோதான். டைம் இஸ் லைஃப், லைஃப் இஸ் டைம், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த நேரம் தான். இப்போ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம தேடல்ல வந்து போகிறோம் இல்லையா சரிங்களா. அதாவது நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு அதை உணவை ரெடி பண்ணுறோம். அந்த உணவை ரெடி பண்ணும்போது அது அந்த செய்கைகள், நம்ம வந்து ஒரு ஒரு கதிரை அறுத்து அதை வந்து நெல்மணியை வந்து அதை உலக்கையில் வந்து குத்தி அதுக்கப்புறம் அதை ஒரு பொங்கல் சோறு படைக்கிறதுன்றது ஒரு வே ஆஃப் லைஃப். அதை நம்ம ஒரு பழக்கமாக பார்க்குறோம். ஆனால் அதை அந்த பழக்கம் அப்படின்றது, வாட் எவர் த ஆட்டிடியூட் யூ ஆர் ஹேவிங் டுவோர்ட்ஸ் அ ஃபுட், யூ ஆர் ஸ்பெண்டிங் சம் சார்ட் ஆஃப் டைம், ஒரு நேரத்தை அதுக்காக நீங்கள் செலவிடுறீங்க. ஒரு நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள இருக்குது, இந்த நெல் சாப்பிட்டுணும், இந்த பொங்கல் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை மூலயமா, அந்த நம்பிக்கையை வச்சு நீங்க வந்து நடக்கிறீங்க, வாழ்க்கையில வந்து நடக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நேரம் செலவாகுது, அப்போ உங்களுக்கு வயசாகுது, அப்போ உங்களோட நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க இறக்கும் வரைக்கும் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பிலீஃப்ல வந்து இருக்கிறீங்க. அந்த செட் ஆஃப் பிலீஃப் வந்து உங்களை வழி நடத்துது, அவ்வளவுதான். இது நீங்க வந்து இங்க இருந்தீங்கன்னா அப்படி இருப்பீங்க, ஒருவேளை கோஸ்டல் கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக போயிருப்பீங்க சரிங்களா. ஏன்னா உங்களோட நோக்கம் வந்து அதுவா இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரோட வாழ்வியல் நோக்கம் அப்படின்றது எதை சார்ந்து இருக்குது. இப்ப நம்ம போய் டைனோசாரை பிடிப்போம், ஒட்டகத்தை பிடிப்போம்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது, ஏன்னா நம்ம ஊர்ல ஒட்டகம் கிடையாது. இதே இது ராஜஸ்தான்ல இருந்தோம்னா அந்த ஒட்டகத்துக்கு தீனி வைக்கணும், இது வைக்கணும், தண்ணி வைக்கணும், அதை மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும், இல்லாட்டி அதுல வந்து ஓட்டப்பந்தயம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட நோக்கம் வந்திருக்கும். அப்ப அதுக்கான ஒரு நேரம் அப்படின்றது செலவாகும் இல்லையா. சோ இதே மாதிரிதான் இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் அனைத்துல இருக்கக்கூடிய மக்கள் சரிங்களா, அவங்கள் சார்ந்த விஷயங்கள். இப்போ ஒட்டகம்னா அவங்க ராஜஸ்தான்ல அவங்க அதை பத்தி லைஃப் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஆடு மாடு பத்தி லைஃப் வச்சிருக்கோம், ஃப்ளைட்டை பத்தி லைஃப் வச்சிருக்கிறோம். இதை ட்ரைபல் சென்ட்ரல் பீப்புள் வந்துட்டு ஏதாவது பறவை பறக்குதா அதுல ஏதாவது நம்ம அம்பு விட்டு நம்ம கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வச்சிருப்பாங்க. அப்ப அந்த வே ஆஃப் லைஃப் அப்படின்றது டைம். அப்ப அந்த டைம் கன்சியூம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஒரு கலாச்சாரத்தை நிர்ணயிக்குது. அப்ப இந்தியாவில எந்த மாதிரியான கலாச்சாரம் இருக்கு ஓகேவா, அந்த அமைப்பு வந்து எப்படி இருக்கு, அதுல நம்ம என்னென்னலாம் வந்து இப்போ இது படிக்கிறது மூலியமா அவங்களுக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்கு ஓகேவா. இப்போ ட்ரைபல் பீப்புள் இருக்காங்கன்னா அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படி சரி பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன எது எடுத்திருக்கு, அவ்வளவுதான் ஓகேவா. ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் இது. வந்து நம்ம ஜஸ்ட் இமேஜினேஷன், ஒருவேளை நீங்க வந்து ஊர் சுத்தி உங்களுக்கு பழக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கங்க, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா ஏதாவது ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாக்குறது, நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், மற்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சொல்றது, நம்ம சொல்ற விதத்துல வந்து அவங்க ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம் நீங்க. அதனால எல்லா சப்ஜெக்டுமே புரிஞ்சுக்கிற வரைக்கும் டஃப் தான், புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான், அவ்வளவுதான் லைஃப். லைஃபும் அதே மாதிரிதான். சரியா, ரைட், ரெடி பி போலாம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கதையிலலாம் இந்த கதையெல்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து என்னன்னா இந்த
இந்தியாவோட வரலாறுலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ட்ரைபல் பீப்புள் எப்படி எல்லாம் அங்கே வந்தாங்க, ஆரியனோட இன்வேஷன், சரியா? நம்ம ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. அப்போ இந்திய சமுதாயம் அப்படின்றது எப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்துச்சு, இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிட்டலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு ஒரு ஆரியன் இன்வேஷன்ல இருந்து ஈவன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்தே நம்ம வந்து சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஹிஸ்டரி பார்ட், இந்த பார்ட் ஃபுல்லாகவே ஹிஸ்டரி. ஸோ அப்போ மக்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியன் இன்வேஷன், சாரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் ஆரியனோட இன்வேஷன், வேதிக் பீரியடு, சரிங்களா? அப்புறம் குப்தா பீரியடு, சாரி மௌரியா பீரியடு, அதுக்கப்புறம் அப்படியே குப்தா பீரியடு. ஸோ இதுல இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்திசம் ஜெயினிசம்லாம் ஆரம்பிக்குது. இதுல மக்களோட வாழ்க்கை முறை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அதுக்கப்புறம் முஸ்லீமோட இன்வேஷன் வந்து வர ஆரம்பிக்குது, சரிங்களா? ஸோ அவங்க வந்து உள்ளுக்குள்ள படையெடுத்து, அதாவது அலெக்சாண்டர் தி கிரேட்டா அதுக்கு முன்னாடி வருவார், அலெக்சாண்டர்லாம் அதுக்கு முன்னாடி வருவார். ஸோ முஸ்லீம் இன்வேஷன் அந்த 11ஆம் நூற்றாண்டில் வந்ததுக்கப்புறம் நிறைய அந்த மக்கள், அதாவது எப்படின்னா சில மக்கள் வந்து அலினேட் பண்ணப்பட்டாங்க, சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாங்க, சில பேர் மதம் மாறினாங்க. அப்போ ஈவன் 14ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு மாலிக் கபூர் அப்படின்றவர் இங்கே படையெடுத்து வந்திருப்பாருங்க. அதாவது 14-15ஆம் நூற்றாண்டில் மாலிக் கபூர் அப்படின்றவர் படையெடுத்து வந்திருப்பாரு. அப்போ அந்த தன்மைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர், தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா தமிழ்நாடு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் முஸ்லீம் மதத்துக்கு வந்து மாறினாங்க, இஸ்லாம் மதத்துக்கு வந்து மாறினாங்க, சரியா? அப்போ அங்கங்கே அங்கங்கே அந்தந்த மொழியை வந்து பார்த்து செட்டில் ஆகிட்டாங்க. ஈவன் அராபி மொழியை பேசிட்டு வந்தால் அல்லது பெர்ஷியன் பேசிட்டு இருந்த அந்த தன்மை அப்படின்றது மாதிரி ஐ மீன் மாதிரி சேஞ்ச் ஆகி, அதாவது ஃபாரின்ல இருந்து உள்ளுக்குள்ள இந்தியாக்குள்ள வர்றாங்க, வந்துட்டு அந்த மதங்கள்லாம், அதாவது அவங்க ஒரிஜினலா வந்தது ரைட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த இஸ்லாத்தை பிடிச்சு போயிட்டு மதம் மாறினவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனா வந்து அவங்க அரபி பேசல, அவங்க வந்து பார்த்தோம்னா இண்டிஜினஸ் என்ன லாங்குவேஜ் இருக்கு, கன்னடியாவா தெலுங்கா தமிழா அந்த மாதிரி வந்து பேசிட்டு நிறைய பேர் இருக்க ஆரம்பிச்சாங்க அந்த மதத்தை தழுவி, சரிங்களா? அப்ப அங்கங்க வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து அதனாலதான் நம்ம வந்து கல்ச்சுரல் மெல்டிங் பாட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறோம். அதாவது என்னன்னா இரண்டரை கலந்தது, இது பிரிக்க முடியாது. அதாவது இவங்கெல்லாம் முஸ்லீம்ஸ், இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து கலந்துருக்கிறோம். நீங்க கேட்கலாம், இல்ல சார் நம்ம வந்து அதாவது இவங்கதான் கிறிஸ்டியன், இவங்க தான் முஸ்லீம், இவங்க தான் ஹிந்துன்னு சொல்லிட்டு நமக்கு தான் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா அது அந்த மீனிங் கிடையாது. அதாவது இப்போ இந்த டேட்டா எல்லாமே ஜஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த மாதிரி டேட்டாலாம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி 1872ல தான் சென்சஸ் எடுத்தோம். ஆனா அந்த சென்சஸ்லயே எத்தனை பேர் கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் நம்ம எடுக்கல, சரிங்களா? அப்பப்போ ஒவ்வொரு சென்சஸ்லயும் சில பகுதிகளை நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம், சில கொஷின்ஸ் சில கிரிட்டீரியாலாம் ஆட் பண்ணிட்டு வரோமோ ஒழிஞ்சு மொத்தமா நம்ம எதுவும் பண்ணல, ஓகேவா? ஸோ அப்போ ஒண்ணு இல்லை, ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன மதத்துல இருந்தாங்க, என்ன வாழ்க்கை முறையை பின்பற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, சரிங்களா? இதுல வந்து என்னன்னா ரேஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீக்ரோ மக்கள் இருக்காங்க அந்தமான் நிக்கோபார்ல, அதே மாதிரிதான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நீக்ரோ மக்கள் அதே ரேஷியல அங்க இருக்கிறாங்க. கர்நாடகாவில் சித்தி ட்ரைப் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அவங்க இருக்கிறாங்க. நம்மளாம் மெடிட்டேரியன் குரூப்பு, நம்மளாமே மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குரூப்பு கல்ச்சுரலா, அதாவது ரேஷியலா அந்த மாதிரி, பட் கல்ச்சுரலா திராவிடியன் குரூப்ல வந்து நம்ம வருவோம். நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து மங்கோலாய்டு பீப்புளா இருப்பாங்க, மங்கோலாய்டுனா அந்த சைனாக்காரங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாடல்ல இருப்பாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே இப்போ அசாம்காரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கள் மாதிரியே இருப்பாங்க, அந்த அதாவது மெடிட்டேரியன் குரூப் மாதிரியே இருப்பாங்க, இந்த மங்கோலாய்டு மாதிரி இருப்பாங்க, ஏன்னா கலந்துருச்சு, சரிங்களா? இப்படி வந்து இந்த கலப்பு ஏற்பட்டு அந்த ரேஷியல்ல வந்து கலப்பு ஏற்பட்டுருச்சு, மதங்கள்ல வந்து கலப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால நம்மளால பிரிச்சறிய முடியாத லெவலுக்கு நம்ம வந்து இரண்டரை ஒன்னா கலந்துருக்கிறது தான் கல்ச்சுரல் மெல்டிங் பாட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஈவன் அதையும் சொல்லலாம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேளாங்கண்ணி வந்து ஒரு கிறிஸ்டானிட்டி பேசிஸ்ல இருக்கிறது, அதுக்கு வந்து பாத யாத்திரை போறவங்க வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு வேளாங்கண்ணி மாதாவுக்கு மாலை போட்டுக்கிட்டு பாத யாத்திரை போறவங்க இருக்காங்க. அது என்னடான்னா இந்த ஐயப்பன் மலைக்கு பழனி மலைக்கெல்லாம் வந்து காவடி எடுத்துட்டு போறக்கூடிய அந்த கலாச்சாரம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்போ தேர் இழுக்கிறது மேரி, அதாவது மாரியம்மனுக்கு தேர் இழுக்கிறது ஓகே, பட் மேரி மாதாவுக்கு தேர் இழுக்கிறதுன்றது பழக்கத்துல வந்து வந்தது, சரிங்களா? அதாவது இப்போ இந்திய இப்போ கிறிஸ்டியானிட்டியில அந்த உடை ஒரு மாதிரி அணிவாங்க, பட் ஆனால் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்ம தமிழ் பெண்கள் மாதிரியே தான் இருப்பாங்க, அவங்க என்ன சில பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன மாறுதல்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிஜினஸ் லேண்டோட கலாச்சாரத்தை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க, சொல்லுது புரியுதா? அப்போ இதுதான் வந்து கல்ச்சுரல் மெல்டிங் பாட் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங். அந்த லோக்கல்ல என்ன கிளைமேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், சொல்லுது புரியுதா? ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட ஒரு ஓவரால் ஒரு வியூவா இருக்கு, சரிங்களா? அப்போ இதுல நம்ம ஒன்னா பாக்கெட் பாக்கெட்டா நம்ம படிப்போம். பாக்கெட் பாக்கெட்னா அந்த ஒவ்வொரு இடங்கள்லயும் மக்கள் வந்து எப்படிலாம் மக்கள் வந்து எந்தெந்த மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்றுறாங்க,
ஓகே. ஸோ அது வந்து ஏன் அந்த மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்றுறாங்க, ஓகே, அதான் வந்து கல்ச்சுரல் செட்டிங்ல இருக்கக்கூடிய தீம். ஓகே, ரைட். அதாவது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸஸ் வேர் அன்லீஷ்டு பை த சக்சசிவ் வேவ்ஸ் சரௌண்டிங் டெரிட்டரிஸ். அதாவது இப்போ நம்ம இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மைக்ரேஷன்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து புலம் பெயர்தல், புலம்னா நிலம்னு அர்த்தம். அந்த இடத்துல இருந்து பெயர்தல் அப்படின்னா டிரான்ஸ்லொகேஷன், டெக்னிக்கலி கால்ட் இஸ் டிரான்ஸ்லொகேஷன். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்காக போறோம்? அந்த புஷ் ஃபேக்டர்ஸ், புல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? டவுன்ல போனா எஜுகேஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் பேங்கிங் கிடைக்கும், ஈஸியா வந்து வேலை கிடைக்கும், ஹாஸ்பிட்டல்லு இதெல்லாம் ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா, பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை வந்து இருக்கிறதுனாலதான் டவுன் நோக்கி எல்லாரும் போறாங்க. இதே இது கிராமத்துல கிராமத்துல இருந்து ஏன் வெளியில போறாங்கன்னா, கிராமத்துல கம்யூனல் வயலன்ஸ் இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், சரிங்களா, பணம் ஜெனரேஷன் இருக்கலாம், ஜாதி பிரச்சனை இருக்கலாம். சரி, இந்த காரணத்துக்காக ரூரல் ஏரியால இருந்து அர்பன் ஏரியாவுக்கு போறாங்க. ஸோ அப்போ ரூரல் ஏரியால இருந்து அர்பனை பிடிச்சு ரொம்ப அட்ராக்ட் பண்ணி போறதுன்றது வேற, ஐயோ இங்க இருந்தோம்னா நம்மளை கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹானர் கில்லிங்க்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறதுன்றது வேற. ஸோ அப்போ சில இது வந்து புஷிங் ஃபேக்டரா இருக்கு, சில இது புல்லிங் ஃபேக்டரா இருக்குன்றத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா. இப்போ இந்த மைக்ரேஷன் சமயத்துல மைக்ரேஷன் பார்க்கும்பொழுது அதுல நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இப்போ வந்து இந்த மாதிரியான கல்ச்சுரல் செட்டிங் ஒரு ஊர்ல, ஒரு ஒண்ணு இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய இடங்கள்ல யாரோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் இந்தியா ஃபுல்லா இருக்கிற இடங்கள், அது வந்து டூரிசமா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஏதோ ஒரு இடம், ஆனா அதை புடிச்சு போயிட்டு எத்தனை, ஐ மீன் அதை புடிச்சு போயிட்டோ அல்லது வந்து பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்து அவங்கள ஏதோ ஒரு புஷ் ஃபேக்டர்ஸ் வந்து ஊரை விட்டு வெளில போக வச்சோ அவங்க அந்த இடத்துல குளுமிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப பூரி ஜெகநாத், கட்டாக்கு, அதுக்கப்புறம் நம்ம சொல்ற இந்த இது, ஐ மீன் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, இந்த மாதிரியானமா இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில மக்களை வந்து ஈர்த்திருக்கு, அல்லது வந்து மக்கள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க, அல்லது சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவில இருந்து மக்கள் வந்து வெளியில தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால அந்த அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்ச்சுரல் மெல்டிங் பாட்டா இருக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, மினி தமிழ்நாடு தான் வந்து சென்னை, சரிங்களா. எல்லா ஊர்ல இருந்து மக்கள் வந்து எல்லா தரப்பு மக்களும், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், வேலை பாக்குறவங்க, மரம் ஏறுறவங்க, சரிங்களா, சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், பிசினஸ் பண்ற எல்லா மக்களும் வந்து அங்க அங்க வந்து இருந்துட்டு இருப்பாங்க, சரிங்களா. யார் என்ன பண்றாங்கன்னே தெரியாது, ஆளாளுக்கு என் பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பான், ஒரு பிசினஸ் வந்து பாத்துட்டு ஏதோ ஒரு வகையில செட்டில் ஆயிட்டு இருந்துட்டு இருப்பாங்க, சரிங்களா. சோ அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சுத்தி இருக்கக்கூடிய அந்த மைக்ரேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது, அதுக்கப்புறம் மான்சூனல் ஃபேக்டர்ஸ், மான்சூன் வந்து ஒருவேளை இல்லைன்னா ஊருக்கு சரி இங்க இருந்தோம்னா வயல்ல விவசாயம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா ஊரை விட்டு கிளம்பி நேரா சென்னைக்கு போயிடுறது, சரி, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ். அப்போ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸும் வந்து இந்த மைக்ரேஷனுக்கு காரணமா இருக்குது. இந்த மைக்ரேஷனோட இட்ஸ் மைக்ரேஷனோட ஃபேக்டர்ஸ், புஷ் ஃபேக்டர்ஸ், புல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது காரணமா இருக்குது, சரியா. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், கிளைமேட்னா இந்த குளோபல் வார்மிங் அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் ஒரு 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 வகையில காரணமா இருக்குது. அப்போ ஒரு இடத்துல இப்போ சென்னையிலயோ அல்லது டெல்லியிலயோ அல்லது மும்பையிலேயோ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஊர்ல வந்து குலைக்க முடியலன்னா நேரம் மும்பைக்கு போயிடுறது, அங்கே போயிட்டு அப்புறம் 2 வருஷம் ஹிந்தி பேசிட்டு அப்படியே தாதா ஆயிடுறது, மும்பை தாதா ஆயிடுறது, சரிங்களா. எதுக்கட அங்க இருக்கணும், தமிழ்நாட்டில் நம்ம மும்பை போறோம்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மும்பையோட டோட்டல் 3% ஆஃப் பாப்புலேஷன் வந்துட்டு பிலாங் தமிழியன்ஸ், சரிங்களா. அந்த அந்த அளவுக்கு மும்பை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு இதாயிடுச்சு, ஏன்னா அது ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன், சொல்லுது, புரியுதா, ரைட். ஸோ இதுதான் அங்க இருக்கிற கல்ச்சுரல் செட்டப், இப்படிதான் வந்து கல்ச்சுரல் செட்டப் எல்லாம் நடந்திருக்கு, ஓகேங்களா. இது நம்ம ஒன்றும் புதுசா காலனி பண்றது கிடையாது, ஏதோ ஒரு ஒரு ஐலாண்ட் வந்து சும்மா இருந்துச்சு, அந்த ஐலாண்ட்ல போயிட்டு நாங்க புது நாட்டை கிரியேட் பண்ணோம், அதுல போயிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி. இப்ப கூட ஏதோ ஒரு கைலாசாவா, கைலாசான்னு சொல்லிட்டு ஒரு நாடு கிரியேட் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தும் நம்ம புதுசா, அதாவது நான் சொல்றது ஒரு புது லேண்ட்ல பிரைமரி சக்சஷனா போயிட்டு நம்ம உட்கார்றது கிடையாது. நம்ம ஏற்கனவே ஏஜ் ஓல்டா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எவிடென்சியல் இது இருக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி எவிடன்ஸ் எல்லாமே எவ்வளவு நாள் மக்கள் இருந்தாங்களோ தெரியல. ஈவன் தமிழ்நாட்டு கீழடியில இருக்கு மக்கள் வந்து வாழ்ந்திருக்கிறதுக்கான சான்றுகள், எவிடன்ஸ், பட் அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளா இருந்தாங்களாம் தெரியல. அப்ப அவ்வளவு காலத்துல இருந்து எழுதோ ஒரு வகையில சேரச்சோள பாண்டியாசு, லேட் சோளாசு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளோட சொசைட்டி வந்து ஒரு அமால்கேமேட்டடா மாறிடுச்சு, அவ்வளவுதான், ஓகேவா, ரைட். இந்த இதுல அதான் சொல்றாங்க, அதாவது புஷ் ஃபேக்டர்ஸ், புல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து வந்ததுனாலதான் மக்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருக்கிறாங்கப்பா. இப்ப ஈவன் வந்து நல்லா அந்த லேட் வேதிக் பீரியட்ல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், லேட் வேதிக் பீரியட் படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரியில. இந்த தெராய் ரீஜியன் இருக்கு இல்லையா, ஹிமாலயாஸ்க்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த யூபி, பீகார், இந்த ரீஜியன் எல்லாம் வெறும் மரமா தான் இருந்துச்சு, வெறும் காடுகளா இருந்துச்சு. அந்த காடுகள் எல்லாம் அப்படியே அழிச்சிட்டு
இரும்பு செஞ்சதுனால இரும்பு ரெடி பண்ணதுனால அந்த லேட் வேதிக் மக்கள் வந்து இரும்போட தன்மை தெரிஞ்சிருந்துச்சு. அதனால இரும்புல வந்து கத்தி இதெல்லாம் கோடரி எல்லாம் செஞ்சு மரத்தெல்லாம் வெட்டிட்டு அங்க நிறைய ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க, ஒரு விவசாயம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹிமாலயாவில இருந்து தண்ணி வருது இல்லையா, சோ அந்த தண்ணி வர்றதுனால டோட்டலா அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சிட்டாங்க, ஐ மீன் பீப்புளோட பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான் லாஜிக். ஓகேவா? சோ அங்க வந்து மக்கள் வந்து குழுமி இருக்கிற ஒரு தன்மை. ஓகேவா? இதெல்லாம் தான் இங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா? இப்படிதான் வந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா இருக்க ஆரம்பிச்சாங்கப்பா, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ப்ரொவைடட் எ ஸ்ட்ராங் பாண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அமாங் த ரிலீஜியன்ஸ் அண்ட் இன்டெலக்சுவல் எலைட் ஆஃப் த கண்ட்ரி எஸ் எ ஹோல். எ சிமிலர் பெர்ஷியன் இங்கிலீஷ் லேட்டர் பீரியட் ஆஃப் ஹிஸ்டரி. எப்படி சமஸ்கிருத தன்மை அந்த வேதங்கள் பத்தி மக்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, அதெல்லாம் பரப்பப்பட்டுச்சு. வேதங்கள்லாம் அதுல இருக்கக்கூடிய இதிகாசங்கள் இதெல்லாம் வந்து உபனிஷத்து இதெல்லாமே வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து நிறைய இந்த ராமாயண மகாபாரத கதைகள்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில பரப்ப ஆரம்பிச்சது. இப்ப எப்படி இந்தியாவில ராமானுஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவரு நிறைய நிறைய பக்தி பாடல்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பக்தி பாடல் நிறைய ஏற்றிருப்பாரு அவரு. ஸோ தமிழ் இந்தியா ஃபுல்லா அவர் வந்து பயணம் செஞ்சு மக்கள் மத்தியில இந்த பக்திகளை வந்து பரப்புனதுக்கான ஒரு சான்றுகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி மைக்ரேஷன் பீப்புள் இப்போ எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கிறானோ, அதாவது அதாவது ஒரு 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 இது ஒன்று சொல்லுவாங்க, நிறைய பயணம் பண்றாங்க. அதான் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு இதுல வந்து சொல்லியிருப்பாரு, நிறைய பயணம் பண்றாங்கன்னு வச்சு டிராவல் பண்றவங்க வந்து பார்த்தோம்னா சக மனிதர்களை வந்து வெறுக்க மாட்டான், அதே மாதிரி உணவை வந்து பாத்தீங்கன்னா வீணாக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, அவரோட குவாட் வந்தது அது உண்மைதான். சரிங்களா? நம்ம டிராவல் பண்ண பண்ண நம்மளோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் அப் ஆகும். சரிங்களா? ரொம்ப அதனாலதான் டிராவல் பண்றவங்க ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப அடிக்கடி டிராவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இயல்பாவே இருப்பாங்க, ரொம்ப அடுத்தவங்க கூட பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. இது நல்லா போற வரைக்கும் நல்லா அந்த ட்ரெயினோட ஜேர்னி வரைக்குமே நல்லா பேசிட்டு போவாங்க. ஓகேவா? ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு டெண்டன்சி வந்து இருக்கு இப்பயும் நம்ம பாக்குறோம். ஸோ இதுல நம்ம இம்பார்ட்டண்டா பேசுறது வந்து என்னன்னா, இப்ப சமஸ்கிருதம்லாம் பரவுனதுக்கு காரணம், அப்புறம் சமஸ்கிருத லிட்ரேச்சர், புத்த மத கருத்துக்கள் எல்லாம் எப்படி நம்ம கிட்ட வந்துச்சு. ஈவன் இரண்டாம் நூற்றாண்டுல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டு வந்திருப்பாங்க. யாரு? ஜெயினிஸ்டும் புத்திஸ்டும் வந்து வந்திருப்பாங்க. இந்த சமணர்கள்னு சொல்லக்கூடிய ஜெயின் மக்கள் வந்து இரண்டாம் நூற்றாண்டுல செகண்ட் செஞ்சுரியில இங்க வந்து வந்ததுனாலதான் தமிழ்ல நிறைய இலக்கியங்கள்லாம் வந்து படைச்சிருப்பாங்க, தமிழ் இலக்கியங்கள்லாம் நிறைய படைச்சிருப்பாங்க. ஈவன் சிலப்பதிகாரத்தை இயற்றின இளங்கோவடிகளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமணர் தான். சமணர்னா ஜெயின்ஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது இப்ப சொல்றோம் இல்லையா மார்வாடி குரூப்னு சொல்றோம் இல்லைங்களா, இது மாதிரி மார்வாடி குரூப் வந்து அந்த காலத்துல இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். தமிழ்நாட்டுல வந்து இருந்துச்சு, தமிழ்நாடு ஃபுல்லா இருந்துச்சு, தமிழுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப ஜெயின் மத கருத்துக்களை எல்லாம் வந்து பரப்பியிருக்காங்க, புத்த மத கருத்துக்களை எல்லாம் பரப்பியிருக்காங்க. ஈவன் மொட்டை அடிக்கிறாங்க பாத்தீங்களா, மொட்டை அடிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா புத்த பிட்சுகள்லாம் மொட்டை அடிக்கிறாங்க தெரியுமா. இப்போ திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறது ரைட்டு, புத்த பிட்சுகள்னு சொல்லிட்டு இப்ப ஸ்ரீலங்கா சைனாலாம் வந்து பாத்தீங்கன்னா மொட்டையோட தான் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஆசிரமத்துல வளர்ற பசங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி மொட்டை அடிக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலாச்சாரத்தோட ஒரு ஒரு தாக்கம் தான். சரிங்களா? தமிழ்நாட்டுல புத்திஸ்ட் மங்க்லாம் வந்து மொட்டை அடிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த தன்மை தான் தமிழ்நாட்டுல இப்ப கோயிலுக்கு இந்து மத கோயில்களுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்குன்றதுக்கான காரணமா இருக்கு. சோத புரியுதா? இது மாதிரி அவங்க கிட்ட இருந்து வாங்கினது முடி வெட்டுறது, இந்த பூ முடி எடுக்கிறதுலாம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க தெரியுமா, ஏதாவது மொட்டை அடிக்காம ஆண்களுக்கு மொட்டை அடிக்கிறாங்கன்னா பெண்களுக்கு மொட்டை அடிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பூ இன்னும் அதுல தலையில வச்சு அதை அப்புறம் அந்த முடியை கட் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் நீங்க கவனிச்சிருந்திருப்பீங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம்லாம் கடை வாங்கியிருக்கும். அதாவது இந்து மதம் வந்து பார்த்தோம்னா புத்திசம்ன்றது கடை வாங்கியிருக்கும், புத்திசம் வந்து இந்து கிட்ட மதத்துல இருந்து கடை வாங்கியிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 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 5000 ஆண்டு சரிங்களா, 5000 ஆண்டுகளா வந்துட்டு இந்தியாவில இந்த மாதிரி கலாச்சாரம் அப்படின்றது பரவி போச்சு. அதனாலதான் நம்மளால வெரி டிஃபைன் பண்ண முடியல. ஈவன் ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்டே அதை சொல்லியிருந்துச்சு, அதாவது இந்து மதம் அப்படின்றது ஒண்ணு நீங்க அதை வந்து ஒரு இடத்துக்குள்ள அடக்க முடியாது, அது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் அப்படின்றத சொல்லியிருந்துச்சு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஈவன் 47 சுதந்திரம் வாங்கிட்டு யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கிரியேட் பண்ணும் பொழுதே நமக்கு வந்து 552 மாகாணங்கள் இருந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி எத்தனை மாகாணங்கள் இருந்திருக்கும் சரிங்களா, குட்டி குட்டியா? அப்ப அவங்க எல்லாருமே ஒரு குட்டி குட்டி மக்களா வந்து ஒரு இருந்திருக்காங்க. ஈவன் 1700 மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 1700 ராஜ்யங்கள் வந்து இந்தியாவில இருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு மொழியை வந்து பேசியிருந்திருப்பாங்க, இல்ல அதுக்கு மேல கூட இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு நம்ம கலந்துருக்கிறோன்றதுதான் நம்ம இந்தியாவோட தன்மை. ஓகேவா? ரைட். The Vedic and Puranic tradition during the ancient period itself from the Indo-Gangetic plains south, north, east, west. Okay, இந்த கதை நான் பேசினது. அதுக்கப்புறம் இன்டர் ரீஜனல் எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிங்கேஜஸ்.
ஓகேவா? இதுல ஒண்ணும் இல்ல, இப்ப நான் சொல்றதோட அந்த தீம், இதெல்லாம் படிச்சதோட தீம் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த நான் சொல்ற அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் வந்து சும்மா ஒரு டைம் வந்து படிச்சிருங்க. ஓகேவா? ரைட். ஓகே, லாஸ்டா வந்து மனுஷன் செட்டிலான கான்டினென்ட் எது? மனுஷன் வந்து ஆரம்பிச்சது ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் நம்ம பேசியிருப்போம், பட் லாஸ்டா வந்து செட்டிலான கான்டினென்ட் எதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ம், ஞாபகம் இருக்கான்னு பாக்குறேன். இதுல வந்து பத்தான்ஸ், ஈரானியன், சவுத் அமெரிக்கா. எஸ், சவுத் அமெரிக்கா வாஸ் த ஆன்சர், ரைட் ஆன்சர். ஓகேவா? ரைட். பிரேசில், இதை நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஈரானியன்ஸ்ன்னு சொல்றோம், ஈரானியன்ஸ் தான் பெர்சியன்னு சொல்லுவாங்க. பெர்சியான்ற நாட்டோட இப்போ இருக்கிற பேர் தான் ஈரான். ஓகேவா? மெசபடோமியா அப்படின்றது ஈராக். ஓகேவா? அதாவது ஒன்று தெரியுங்க, அதாவது காலங்கள் வந்து, அதான் அடிக்கடி சொல்லுவேன், டைம் வில் நாட் ஸ்பீக், இட் வில் ஆன்சர் அப்படின்ற மாதிரி. பட் இட் வில் ஆன்சர், டைம் வில் நாட் ஸ்பீக். ஓகே, அது மாதிரி பீகார் வந்து எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, பீகார் வந்து எவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அது வறுமையில் இருக்கு. அதே மாதிரி தான் மெசபடோமியோன்னு சொல்லி இருக்கிற இந்த ஈராக்கோட, ஈராக்கை தான் மெசபடோமியோன்னு சொல்லுவோம், ஈரான் கிடையாது. ஈரான் வந்து பெர்ஷியா. ஈரான் தான் நம்ம கூட பார்டர் வச்சிருந்துச்சு, பிரிட்டிஷ் இந்தியா கூட பார்டர் வச்சிருந்த ஒரு இது வந்து என்னன்னா, இது வந்து பாகிஸ்தானாக இருக்கும், இது இந்த பகுதி பாகிஸ்தானா இருக்கும், இது வந்து ஈரானா இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம பெர்ஷியான்னு சொன்னோம். ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிறது ஈராக்கு. இந்த ஈராக்கு தான் மெசபடோமியா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். சரிங்களா? மெசபடோமியா யூப்ரட்டீஸ் அண்ட் டைகிரிஸ்க்கு மத்தியில இருக்கிறது. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு எழுதியிருப்போம் இல்லையா? ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்றது அராப் நியூமரல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆனா அராப் ஏதோ ரொம்ப தூரத்துல கிடையாது. ஒரு காலத்துல ஈரான் கூட நம்ம வந்து ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரியா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பாகிஸ்தான் அப்படி தாண்டினா ஈரான், தாண்டினா ஈராக்லாம் அராப் ரீஜன்ல வரும். ஸோ அப்போ அராப் நிபுணர்னா ஏதோ பக்கத்து வீட்டில் இப்படி இப்படி ஒன்றும் இல்லை, இப்போ பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க மாதிரி, பஸ்ல உட்காந்துருக்கோம், பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கம் போன அராபு, இந்த பக்கம் போன இந்தியான்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அந்த அராப் நிபுணர், இந்தியாவில் ஆரம்பிச்சு அந்த நியூமரல்ஸ் போயிட்டு அராப் போயிட்டு மறுபடியும் திரும்பி அராப் நியூமரல்ஸ்னு சொல்லி லேபிள் ஊட்டி வரும், அவ்வளோதான். அதனால தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இந்த எண்கள்லாம் இந்தியர்கள் வந்து கண்டுபிடிச்சாலுமே அது அராப் நியூமரல்னு சொல்றதுக்கான காரணங்கள் வந்து ரெண்டுமே பக்கம் பக்கமாக இருந்துச்சு அப்படின்றதான். ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில இருந்து பார்க்கறதுக்கு அராபு தூரமாக இருக்கலாம், பட் பாகிஸ்தானோ அல்லது அதோட பார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்கம் தான். இப்போ நவீன காலத்துல கூட நான் சொல்ல வரேன். ஓகேவா? ரைட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பதான்ஸ், ஈரானியன்ஸ், சென்ட்ரல் ஏஷியன்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்குள்ள வரணும்னு சொல்லி நினைச்சாங்க, இந்தியாக்குள்ள வரணும்னு சொல்லி நினைச்சாங்க. ஈவன் மங்கோல்ஸ் கூட படையெடுக்கணும்னு சொல்லி செங்கிஸ்கான் வந்து உள்ள வர முயற்சித்த அந்த வரலாறு அப்படின்றது நமக்கு தெரியும். இதுல இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்க இந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த கனிஷ்கா, அந்த யூச்சி ட்ரைப் எல்லாம் சேர்ந்த அந்த கனிஷ்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருவாரு. கனிஷ்கா அப்படின்ற ஒரு ஆப்கானிஸ்தான வந்து கேபிட்டலா வச்சுக்கிட்டு, ஆப்கானிஸ்தான்ல தக்ஷிலா வந்து கேபிட்டலா வச்சுக்கிட்டு நினைக்கிறேன், தக்ஷிலாவா அல்லது பெஷாவரா, புருஷபுரம் அப்படின்றதான் பெஷாவரு, அது பாகிஸ்தானு. இது ஆப்கானிஸ்தான்லயே பார்த்தோம்னா அவர் இந்து மன்னர் வந்து ரூல் பண்ணியிருப்பாரு, குஷான்ஸ். எஸ், குஷான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரூல் பண்ணியிருந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இப்படி எல்லாம் வந்துதான் நம்மளோட இது வந்து மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அவங்களோட நிர்வாகத்திறன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கார், முகல் சபா, பர்கானா வாஸ் பேஸ்ட் ஆன் த ஹையரார்கி அண்ட் ரீஜனல் ஐடென்டிட்டிஸ். இப்போ ஒவ்வொரு மன்னர்களும் வந்து நம்ம இதுல பார்த்திருப்போம் தெரியுமா, ஹிஸ்டரியில வந்து படிச்சிருப்போம். அதாவது அக்பர் வந்து இந்த மாதிரி லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணாரு, அவுரங்கசீப் இவரு ஒருத்தர் வந்து மார்க்கெட் ரிஃபார்ம் வந்து பண்ணியிருப்பாரு, அலாவுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி வந்து மார்க்கெட் ரிஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் லேண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கானாக்களா பிரிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, பிளாக்கு, வட்டம், மாவட்டம் அப்படின்ற மாதிரி இப்ப நவீன காலத்துல சொல்ற மாதிரி அந்த காலத்துல லேண்ட் எல்லாம் வந்து பிரிச்சு அந்த சுபேதார் ரேங்கிங்கு, இந்த மாதிரி மிலிட்ரி ரேங்கிங் எல்லாம் வந்து அவங்க வந்து வச்சிருந்திருப்பாங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன், மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி ரெண்டா பிரிச்சு அந்த ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு தலைவரை வந்து தளபதி, சரிங்களா, அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த இதேதான் நம்ம பிரிட்டிஷும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? ஏன்னா அந்த செட்டப் வந்து வந்துருச்சு, ஒரு லேண்டு, மக்கள் அப்படின்ற அவங்களோட இதுல வேரூன்றி போயிட்டதுனால. அப்போ முகலாய மன்னர்கள் இஸ்லாத் இஸ்லாம் பேசிஸ்ல ஒரு 1100ல இருந்து 1700 வரைக்கும் இந்த அடிமை வம்சம்னு சொல்லுவாங்களே, ஸ்லேவ் டினாஸ்டி, இவங்கெல்லாம் வந்து வந்து ஸ்லேவ் டினாஸ்டியில ஆரம்பிச்சு அவுரங்கசீப் வரைக்கும் நிறைய டினாஸ்டியை வந்து பார்த்துருச்சு இந்த இஸ்லாமிக் எம்பையர். ஸோ அதுல அதுல இருந்து நிறைய லேண்ட் ரிஃபார்ம்ஸு, மார்க்கெட் ரிஃபார்ம்ஸு, ஆர்மி ரிஃபார்ம்ஸு, சிவிலியன் ரிஃபார்ம்ஸு, அப்புறம் புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே தான் நம்ம நிர்வாகத்தில் வந்து உள்ள எடுத்துருக்குறோம். இப்போ ஈவன் பிரிட்டிஷில் நம்ம இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்கு, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நான் ஐ மீன் 50ல நம்ம வந்து எனாக்ட் பண்ணாலுமே இந்த கான்ஸ்டியூஷன் வந்து 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1935 இருக்கிற அந்த இதுல இருந்து நிறைய நம்ம எடுத்துருக்குறோம். ஈவன் வந்து கவர்னர் அப்படின்ற அந்த போஸ்டிங்கை நம்ம அதுல இருந்து எடுத்துருக்குறோம்.
35 முன்னாடி இருந்து ஈவன் இப்ப சொல்ற இந்த தாலுகா அப்படின்றதே வந்து ஒரு பெர்ஷியன் வார்த்தை மாதிரி தான் தெரியுது. பெர்ஷியனா அல்லது வந்து வேறையான தெரியல, பட் இது வந்து தாலுகா இந்த ஜில்லா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு நம்ம தமிழ் வார்த்தை கிடையாது, இது வந்து ஆங்கிலேய வார்த்தையும் கிடையாது, இதெல்லாம் பெர்ஷியன் வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் இஸ்லாத்தோட அராபுகளோட இன்ஃபுளுன்ஸ் வந்து வந்தது சரிங்களா. சோ இப்ப இதெல்லாம் தான் நிர்வாக ரீதியா இந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. நிர்வாக ரீதியா இப்ப அக்பர் வந்து தீன் இலாஹின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை வந்து உண்டு பண்ணாரு, அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போச்சு. ஆனா அவர் ஏற்படுத்தின இந்த ஜிசியா வரிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜிசியா வரி வந்து ஒரு ஒழிச்சிருப்பாரு, பட் மத்தவங்க பின்னாடி வந்தவங்க அதை மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரியான அந்த டாக்ஸேஷன் சிஸ்டம், அந்த நிர்வாகம், இதெல்லாம் தான் அட்மினிஸ்ட்ரேஷன், இதான் நிர்வாகம். இந்த மாதிரி நிர்வாகம் சிஸ்டம் வந்து இன்னைக்கு இருக்கிற நிர்வாக சிஸ்டம் வந்து நிர்வாகம் வந்துட்டு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம வரலாறை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் இது ஃபுல்லாவே வந்து பேசுது. ஸோ அதுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டாஸ்க் கொடுக்குறேன். இதுக்கு மேல நீங்க பிலிமினரிக்கு ரிவைஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஹிஸ்டரி வந்து ரிவைஸ் பண்ணும், ஹிஸ்டரி ரிவைஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி நிர்வாக ரீதியா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள வந்துச்சு யார் யாரு என்னென்ன புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் யார் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் ஆர்மி எல்லாம் யார் வச்சாங்க அப்படின்றத வந்து உள்ளுக்குள்ள உள்வாங்கி படிங்க ஓகேவா. அதை வந்து நம்ம இங்கேயும் பயன்படுத்துவோம். ஏன்னா இது ஜியாகிரபி அப்படின்றது ஏதோ டிபார்ட்மெண்ட் வைஸா கிடையாது, இது வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம படிக்கிறது. ஆல் ஓவர் இந்தியாலாம் எப்படி எல்லாம் மாறுச்சுன்னா அதுக்கு வரலாறு தான் நம்ம படிச்சாகணும் சரிங்களா. அதான் ஜியாகிரபி இஸ் நோன் அஸ் தி மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இது ஜியாகிரபி ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு வீடு கட்டுறாங்க அல்லது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறாங்க அப்படின்னாலே அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ், மைனிங் அல்லது ரிசோர்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அல்லது ஏன்பா மெட்ராஸ் வளர்ந்ததா இருக்கு, பாம்பே வளர்ந்ததா இருக்கு, கொல்கத்தா வளர்ந்ததா இருக்குன்னா அது எல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்குது, அதனால வளர்ந்ததா இருக்கு, அதனால கொண்டு வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லாம் பக்கத்துல அங்கங்க வச்சு போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கங்க வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வரலாறு இல்லாம சென்னை வந்தது கிடையாது, வரலாறு இல்லாம பாம்பே வந்தது கிடையாது. ஸோ அப்போ வரலாறும் முக்கியம். ஸோ அது படிக்கும் பொழுது இந்த மாதிரி மாடல்ல நீங்க படிச்சீங்க அவ்வளவுதான் ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்து ரேஷியல் குரூப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனு. இந்த ரேஷியல் குரூப் அப்படின்னா வந்துன்னா பயாலஜிக்கலா, அதாவது ஒன்றும் இல்லை, வெயில் இருந்தோம்னா கருப்பாயிரும், நிழல் இருந்தோம்னா வெள்ளையாயிரும், சிம்பிளா சொல்ல போனா. அப்போ வந்து ட்ரோபிக்கல், ஒரு நிமிஷம் நம்ம கொஞ்சம் இதாக வரைவோம். சொல்ற விஷயங்களை கேப்சர் பண்ண முடியுதா மக்களே உங்களால? கடை கடை கடன் அப்படியே வரும், மடை திறந்த வெள்ளம் போல வரும், அதை கேப்சர் பண்ணிக்கிங்க ஓகே. ரைட், சரி, இதை கவனிங்க. இப்போ வந்து ஈக்குவட்ரு, ஸோ ஈக்குவட்ரு போலார் ரீஜன், இது நமக்கு தெரியும், ஜியாகிரபி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை சொல்லவே தேவையில்லை. இப்போ நம்ம சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த ஈக்குவட்ரு, அதாவது வெயில் அடிக்கிறவே வெயில் அலைஞ்சோம்னா கருப்பாயிடுவோம், நிழல் இருந்தோம்னா வெள்ளையாயிடுவோம். ஓகே, வெள்ளையாயிடும் சொல்ல சும்மா ஒரு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டேனிங் ஆகாது ஓகேவா. ரைட், அப்போ இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மொபிலிட்டி, அதாவது இப்போ தான் வந்துட்டு எனக்கு அது வேணும், நான் படிக்க போகிறேன், அங்கே போகிறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம், அதிகமாக கிளம்புறோம். ஸோ அப்போ அந்த காலத்தில் வந்து மொபிலிட்டி வந்து ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் சரிங்களா. அதாவது ஒரு காடு இருக்கும், அந்த காட்டுல நமக்கு எல்லாமே கிடைக்கும் சரிங்களா. அப்ப அதை விட்டு நம்ம வெளியில போக மாட்டோம், அதான் இங்கேயே கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதாவது அட்வென்ச்சர்ல யாராவது ஒன்று ரெண்டு பேர் அதை விட்டு வெளியில போனாதான் உண்டு. இப்போ ஏன் தமிழ்நாட்டிலே நம்ம மக்கள் வந்து இங்கேயே செட்டில் ஆயிடுறான், நான் இந்தியும் படிக்க மாட்டேன், ஒன்றும் படிக்க மாட்டேன், எனக்கு இங்கேயே போதும் சார், எதுக்கு சார் அங்கே போய்கிட்டு ஹிமாச்சல் பிரதேசில் போயிட்டு பணியில வந்து இருக்கிறதுக்கு பேசாம இங்கேயே கம்முனு சட்டம் ஒழுங்கா நல்லா தானே இருக்குது, நம்ம பாட்டுக்கு இங்கே இருந்துறேன்னு ஏன் இருந்துடுறான். ஏன்னா லைஃப்ல எல்லாமே கிடைக்குது இங்கே, அதனால அவன் போறது கிடையாது சரிங்களா. அதே மாதிரிதான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து அதே மாதிரி தான் இருந்திருப்பான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆன ஆரம்பிச்சும்போது தான் அந்த ஈக்வட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வெயில் அதிகமாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியும், அதனால அவன் கருப்பாக இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைக்ரேஷன் மைக்ரெண்ட் பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு வர்றான், யூரோப்பா வரான், யூரோப்பா வந்து அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறான், அப்படியே வெள்ளையாக ஆரம்பி வெள்ளையாக அந்த ஏன்னா டெம்பரேச்சர் ஹீட் எல்லாமே கம்மியாக இருக்குது, ஸோ சன்லைட்டு ஸோ இன்சுலேஷன் அப்படின்றது கம்மியாக இருக்குது, அதனால அப்படியே ஒயிட்டாக இருக்கிறான் சரிங்களா. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வேற ஒரு இனமா மாற ஆரம்பிக்குது, மங்கோலாய்டு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுமே அந்த கால ரீதியா, அதாவது நம்ம ஈவன் ஹியூமன் பீயிங் ஆரம்பிச்சு ஒரு 10 லட்சம் வருஷம் ஆகுது, 10 லாக் இயர்ஸ் வந்து ஆகுது ஹியூமன் பீயிங் ஆரம்பிச்சு, அதுல நம்மள மாதிரி பேசக்கூடிய மக்கள் அப்படின்றத ஆரம்பிச்சு 2 லட்சம் வருஷம் ஆகுது சரிங்களா. இப்போ இவனை எல்லாம் மைக்ரேஷன் கீப் ஆன் தான் மூவிங்ல தான் இருக்கான், எல்லாருமே மூவிங்ல தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஸோ அந்த மக்கள் தொகை அப்படியே அதிகரிச்சு அதிகரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகி இந்தியாவில வந்து பார்த்தோன்னா செட்டில் இந்தியாவுக்குள்ள, அதாவது ஆப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச ஒரு குரூப் தான் ஒரு 50,000 வருஷத்துக்கு 50,000 to 60,000 வருஷத்துக்கு முன்னாடி நுழைஞ்ச குரூப் தான் இந்த சென்டினலைஸ் சரிங்களா. 50,000 to 60,000 சொல்றாங்க, அதாவது எப்படின்னா இவங்க வந்து உள்ளதுலயே பழமையான பீப்புள் அப்படின்னா இவங்க எல்லாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கிறது நமக்கு 5,000 தான் இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. மனுஷன் ஆரம்பிச்சு 2 லட்சம் வருஷம் ஆகுது, அதாவது நம்மள மாதிரி பேசுற மாதிரியான மனுஷன் ஆரம்பிச்சு 2 லட்சம் வருஷம் ஆகுது.
ஓகேவா? அதாவது மனித குரங்கு அவன் குரங்கா குரங்கா இல்ல மனுஷனா இல்ல அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரியான மக்கள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஆரம்பிச்சு 10 லாக் இயர்ஸ் ஆகுது. ஓகேவா? இப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பிசி 300 சாரி 3000 பிசில நம்ம வந்து சொல்றோம். அப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இப்பத்துல இருந்து 2020ல இருந்து இப்ப இருக்கு 2021ல இருக்கிறோம். ஓகேவா? 2021ல இருந்து பின்னோக்கி நீங்க வந்து ஒரு 5000 வருஷம் போனீங்க அப்படின்னா அந்த சமயத்துல இருக்கிறவனுங்க தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அவங்ககிட்ட அவன் அவன் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? அப்ப அவன் தான் ஓல்டான மனுஷனா அப்படின்னா அப்படி கிடையாது. அவன் வந்து என்ன ஒரு 5000 தானே, 5K தானே அவன். ஆனா இந்த நீக்ரோ பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, எங்க இந்த அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற சென்ட்ரலைஸ் பீப்புள், இப்ப கூட ரீசெண்டா நியூஸ்ல வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து வந்து 60,000 வருஷம் ஆகுதுன்ற, 50,000 to 60,000 வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒரு நீக்ரோ பீப்புள் எப்படி ஆப்பிரிக்கால இருக்கிற அதே மாதிரியே இந்த தீக்குச்சி எல்லாம் வந்து பத்த பத்த வச்சோம்னு வச்சு, தீக்குச்சியை வந்து ஒரு நெரு நெல் வயல்ல பத்த வச்சோம்னா நல்லா எரிஞ்சு போச்சுன்னா மீதி வந்து எப்படி இருக்கும் அந்த அந்த இடம் பாக்குறதுக்கு, அது மாதிரி வந்து முடியெல்லாம் சுட்ட சுட்டையா வந்து வச்சிருப்பான் இல்லையா நீக்ரோ மக்களை, பிளாக் பீப்புள்னு சொல்றோமே. சோ அந்த குரூப் தான் வந்துட்டு இங்க இருக்கிறான். நமக்கு ஆச்சரியமா இருக்கு, எங்கடா ஆப்பிரிக்கா இங்க இருக்குது, நீங்க எப்படா அங்க வந்து செட்டில் ஆனீங்க, வெளியிலயும் போற மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவங்க வந்தது 50,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றோம். சோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆரியா நமக்கு எவிடென்சியல் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரியன்ஸ் வந்து வந்த அந்த அந்த தன்மை சொல்றாங்க. ஆரியன்ஸ் வந்தப்போ உள்ள வரும்போது அவங்க ஒரு ரேசியல விஷயத்தை கொண்டு வராங்க. மங்கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வராங்க. ஈவன் மங்கோல்ஸ் அப்படின்ற வார்த்தையில இருந்தா முகல்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்திருக்குன்றத நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? இதுல ஒரு குரூப் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த ஆதி மனிதன் வந்து தோன்றியது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தெரியுது. அது வேணா அங்க இங்க வேணா சொல்லிட்டு தெரியலாம், பட் இந்தியா அப்படின்ற இந்திய அரசாங்கம் அப்படின்றத அங்கீகரிக்கணும். அது அந்த மாதிரியான ஒரு தீசிஸ் இருந்துச்சுன்னா அதை அங்கீகரிக்கணும். சரிங்களா? எல்லா ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணி அங்கீகரிக்கணும். சும்மா நம்மளா கிளைம் பண்ணிக்க கூடாது, நம்மளா வந்து தலைவர் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்க கூடாது, நாங்க தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? மக்கள் வந்து ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கணும், அப்பதான் சிஎம்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆமா, ரைட், பரவாயில்ல. சோ இந்த இடத்துக்கு வாங்க. சோ நமக்கு தெரியும் பான்ஜியா அப்படின்றது நமக்கு தெரியும், பான்ஜியா லரேன்சியா கோண்டுவானா அந்த கதை தெரியும் இல்லையா. சோ ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய, நான் அன்னைக்கே கூட சொன்னேன், காமரூன் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து தமிழ் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் தெரிஞ்சிட்டல இதைப்பா அப்படின்னு மாதிரி சொல்றேன். அப்படி கேமரூன்ல கேமரூனியன் ஸ்பீக்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே இருக்குது, எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர லைக்ஸ் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பானுங்க. சரியா? ஏன்னா அந்த அவங்கெல்லாம் பாக்குற மக்கள் ஜெனரல் மக்களுக்கு வரலாறுலாம் அதெல்லாம் தெரியாது. சும்மா யாராவது ஒருத்தவங்க தமிழ் பேசுறாங்கன்னா உடனே வந்து மொழி ரீதியா வந்து அஃபினிட்டி ஆயிடுறது, ஓ ஆமா இல்ல தமிழ் மூத்த குடி தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் பேசுறது. பட் ஆல்வேஸ் பிலீவ் இன் சயின்ஸ் அண்ட் ஆல்வேஸ் கோ வித் த சயின்ஸ் அஸ் ஏ ஒரு லீடர் அப்படின்றதுனால சொல்ல வரேன் இதை. ஓகே, ரைட், நம்ம கதைக்கு வருவோம். ஸோ இந்த ரேஷியல் குரூப்லாம் இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான ரேஷியல் குரூப் வந்து இருக்காங்க. அது என்னன்றத பாத்திரலாம். நீக்ரிட்டோஸ் கொஞ்சம் மங்களா தான் இருக்குது, பரவாயில்ல, நமக்கு தேவை கண்டென்ட். அதுக்கப்புறம் இதை கிளியரா கூட எடுத்து அனுப்புறேன். நீக்ரிட்டோஸ்னா வந்து நீக்ரோ அப்படின்னா இதுன்னு அர்த்தங்க, அதாவது கருப்பு அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீக்ரோ அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். சரிங்களா? ஈவன் சப்ஸ்டான்சியா நீக்ரா அப்படின்றது தலையில இருக்க மூளையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஈவன் அந்த பகுதி வந்து பாக்குறது கருப்பா இருக்கும். சோ அதனாலதான் அதோட பேர் வந்து சப்ஸ்டான்சியா நீக்ரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது அடிபட்டுச்சுன்னா தான் பர்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லி ஒண்ணு வரும். அதனாலதான் சின்ன வயசுல தலையில எங்கேயும் அடிபடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றது. ஓகேவா? ஈவன் இப்ப அடிபட்டு 40 வயசுக்கு அப்புறம் கூட இந்த பர்கின்சன் டிசீஸ் வந்து வரலாம். சோ ஏன் அப்படின்னா இந்த நீக்ரா அப்படின்ற வார்த்தைக்கு சொல்ல வரேன். நீக்ரா அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். ஆனா நீக்ரோ அப்படின்னா இப்போதைக்கு அது அஃபென்சிவ் விட நம்ம அவங்களை வந்து பிளாக் பீப்புள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பிளாக் பீப்புள், ஒயிட் பீப்புள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ரைட். அப்புறம் நீக்ராவுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா லியூகோ அப்படின்ற மாதிரி அர்த்தம். லியூகோ அப்படின்னா ஒயிட்னு அர்த்தம். லியூகோசைட்ஸ் அப்படின்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? ரைட். சோ அப்போ லியூகோ அப்படின்றதுக்கான ஆப்போசிட் தான் நீக்ராட்டா. ரைட், லெட் இட் பி. அடுத்து இந்த புரோட்டோ ஆஸ்ட்ராலாய்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரெண்டாவது ரேஸ்னா நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து பயாலஜிக்கலா இதை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. இது இந்த ரேஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து இப்போ வெள்ளைக்காரங்க வந்து வேணா தமிழ் பேசலாம், தமிழ் மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிட்டு, சரிங்களா, அவன் பாட்டுக்கு வேஸ்டி கட்டிட்டு வேணா சுத்திட்டு இருக்கலாம். சரிங்களா? ஆனா வந்து அவன் வந்து ரேஷியலா அவன் வந்து வெள்ளைக்காரன் தான், ஆனா கலாச்சார ரீதியா அவன் வந்து தமிழன். சரியா? இப்ப வந்து தமிழ் பேசுற மக்கள் இருக்காங்கல்ல பஞ்சாபில இருந்து, இங்க பஞ்சாப்ல இருக்காங்க அவங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இருந்துட்டு அவங்க குழந்தைங்கலாம் தமிழ் பேசுறாங்க. சொல்றது புரியுதா? அப்போ கலாச்சாரம் அப்படின்றத நம்ம அக்யூர் பண்ணிக்கிறது. இங்க இருந்தோம்னா எப்படி இருப்போம், சென்னையில இருந்தோம்னா ஒரு மாதிரி இருப்போம், இன்னும் இதுல அமெரிக்கா போனோம்னா ஒரு மாதிரி இருப்போம். சொல்றது புரியுதா? அந்த மாதிரிதான். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம கலாச்சாரத்தை நம்ம உள் வாங்கிக்கலாம். ஈவன் ஒரு கிராமத்து குழந்தை பிறந்த உடனே கொண்டு போயிட்டு நீங்க அமெரிக்காவில் விட்டுட்டு நீங்க 10 வருஷம் கழிச்சு அவனை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவன் பேசுற அக்சென்ட்ல நல்லா பேச முடியாது. ஏன்னா அவன் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறான், அந்த அக்சென்ட் வந்து இங்கிலீஷ் அக்சென்ட் லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ கல்ச்சர் கேன் பி லேர்ன்டு அக்வர்ட். நம்ம வேணும்னா கல்ச்சரை வச்சுக்கோம், வேணாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இப்ப சதி அப்படின்றது ஒரு கல்ச்சரா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி போட்டோம்.
சொல்றது புரியுதா? அப்ப அதெல்லாம் பிராக்டிஸ் எல்லாமே நம்ம கத்துக்கிறது தான் லைஃப்ல. ஓகே, ஆனா உடல் அமைப்பு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஈவன் இவர் மைக்கேல் ஜான்சன் வந்து, மைக்கேல் ஜான்சனா மைக்கேல் ஜாக்சனா ஜாக்சன், அவர்லாம் வந்து நிறைய சர்ஜரி எல்லாம் ஃபேஷியல் சர்ஜரி எல்லாம் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம், சரிங்களா? அவரோட முகத்தோற்றத்தை வந்து மாத்துறதுக்காக, சரிங்களா? நீ என்னதான் செஞ்சாலுமே உங்களோட உடல் ரீதியான குரோமோசோம்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்த முடியாது. அந்த குரோமோசோம் உருவாக்குறது, ஜீன் உருவாக்குறது தான் நம்மளோட உடல் அமைப்பு. அந்த உடல் அமைப்பு தான் நம்ம ரேஸ்ன்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது போலாம். சோ ஃபர்ஸ்ட் நீக்ரோ மக்கள், இவங்க வந்து ஆப்பிரிக்கால இருக்கிற மக்கள், பட் பெரும்பான்மையா இருக்கிறவங்க. பட் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க சித்தி ட்ரைப் அப்படின்றவங்க நீக்ரா மக்களா தான் இருக்கிறாங்க, பிளாக் பீப்புளா தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரலீஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு ட்ரைபல் அந்தமான் நிக்கோபார்ல, அவங்களும் வந்துட்டு நீக்ரா மக்கள், நீக்ரோ மக்கள், பிளாக் பீப்புள். அடுத்து புரோட்டோ ஆஸ்திரலாய்டுன்னு சொல்லி இருக்கிறவங்க, புரோட்டோ ஆஸ்திரலாய்டுன்றவங்க இந்த இவங்க இருக்காங்க, நல்லா உயரமா இருப்பாங்க. ஆஸ்திரேலியன் மெக்ராத், கிளென் மெக்ராத் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் பாத்தீங்கன்னா ஆள் ஏதோ ஏழடி இருப்பாங்க எல்லாருமே. ஈவன் ஆஸ்திரேலியன் கேர்ள்ஸ் ஆல்சோ ரொம்ப ஹைட்டா இருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அவங்க வந்து சீஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லாவே தெரியும். அந்த ஆஸ்திரேலியன் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடலாம், ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ரேஸ்ல வந்து வந்திருக்காங்க. சோ தட் இஸ் கால்ட் அஸ் புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டுன்னு அர்த்தம். ஆஸ்ட்ரா அப்படின்னா சவுத்னு அர்த்தம், சரிங்களா? அதனால சவுத்ல சதன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறதுனாலதான் அதோட பேரு ஆஸ்திரேலியா, அதாவது சவுத் பகுதியில் இருக்கிறதுக்கான ஒரு இதா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க.